அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின். அல்ல சப்தமா ஸலவாத் சொல்வோமா? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربًا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العلي العظيم. قال النبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت معلما، أو كما قال عليه الصلاة والسلام: الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து, கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும், குறிப்பாக கல்பில் நிறைந்த கௌசுல் அலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியுல்லாஹு தாலா அன்ஹு, சையீதுனா அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி ரதியுல்லாஹு அன்ஹு, மற்றும் நமதூரில் ஆன்மீக அரசாட்சி செய்யக்கூடிய இறைநேச செல்வர்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் ஆசித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான இந்த பிறந்த நாள் அவையில் ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துவல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பப்பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை 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 சியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திரு லிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனை நன்றி செலுத்தி,
நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு, சுன்னத்துல் ஜமாத்திற்கு ஹிதுமத் செய்யும் பாக்கியத்தோடு, நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நம்மிலிருந்து மரணப்பட்டு விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி, ஒளிமயமாக்கி, விசாலமாக்கி, அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு, நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, பூமானின் புனித பிறந்த நாள் விழா உலகெங்கிலும் இப்பொழுது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அந்த பிறந்த நாள் விழாவை முஸ்லீம்கள் தன்னுடைய மூணாவது பெருநாளாக நினைக்கிறார்கள்? ஏன் அப்படி ஒரு எண்ணம் இஸ்லாமியர்களுக்கு வருகிறது என்றால், பூமானின் வருகையை கொண்டுதான் நாம் மனிதர்களாக மாறினோம். அவர்களை விட்டு நமக்கு இன்னொரு வாழ்க்கை தெரியாது. வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி என்றும் இன்னும் ஆன்மீக கடமைகளை மட்டும் சொல்லாமல் வாழ்க்கையே சொல்லி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் வாங்க வேண்டும் என்றால் எப்படி வாங்க வேண்டும், கடன் எப்படி கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அடுத்தவரின் பொருளாதாரத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், ஒருவருடைய மான மரியாதைகளை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லாம் தன்னுடைய நிறைவு ஹஜ்ஜில் அரஃபா பெருவெளியில் வற்புறுத்தி சொன்னவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சு நிமிர்த்தி சொல்வோம், எங்களுக்கு எச்சி துப்புவதில் இருந்து அரசியலில் ஆட்சியில் அமர்வது வரையிலும் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மணவரையில் இருந்து மாளிகை வரையிலும் அரசோற்றுபவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நாம் பேசுகிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள், எப்படி பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், பேசுகிற பொழுது எப்படி நிற்க வேண்டும், உட்காருகிற பொழுது எப்படி நிற்க வேண்டும் என்று சொல்லித்தந்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் ரசூலை நினைக்காத நேரமே நமக்கில்லை. அவர்களுடைய சுன்னத்தை பேணுவதற்காக ஒவ்வொரு கண நேரமும் நினைத்து நினைத்து நினைத்து, இந்த கட்டத்தில் என் கண்மணி எப்படி உட்கார்ந்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி பழகினார்கள், எப்படி குடும்ப வாழ்வை நடத்தினார்கள், எப்படி மனைவியோடு ஒன்றாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நடந்தார்கள், தொண்டராக, தலைவராக, ஆசிரியராக, அரசியல் விற்பன்னராக, ஆன்மீக தலைவராக கண்மணி நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆய்வு செய்யும் கட்டங்களிலெல்லாம் கண்மணி நாயகம் நமக்கு முன்னால் வந்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத அற்புத ஆற்றல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெயரை கேட்டால் கோடிக்கணக்கான இதயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் சொல்லுகிற அந்த உரிய நாமத்திற்கே தனிச்சிறப்பு. முஹம்மத் என்ற அந்த நாமத்திற்கே தனிச்சிறப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வீதி வழியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூடி நிற்கிறார்கள் ஒரு வீட்டில். புரிந்து கொள்கிறார்கள், ஏதோ மௌத்து நிகழ்ந்திருக்கிறது அந்த வீட்டில் என்று நினைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே ஏறுகிறார்கள். ஏறி அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், என்ன நடந்தது, ஏன் எல்லோரும் பேசிக்கொண்டு நிற்கிறீர்கள்? இல்லை, எங்களின் சகோதரர் 200 வயது நிறைவடைந்து வஃபாத்தாகிவிட்டார்கள். 200 வயது நிறைவடைந்திருக்கிறார். அதற்கென்ன அடுத்துள்ள வேலைகளை கவனிக்க வேண்டியதுதானே என்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தினர் சொன்ன பதில், யா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த 200 வருட வாழ்க்கையில் இந்த மனிதர் அயோக்கியத்தனத்தை தவிர ஒன்றுமே செய்யவில்லை. என்னென்ன தவறான காரியங்கள் எடுக்குமோ அத்தனையையும் தன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்றியவர்.
இவருக்கும் இஸ்லாமுடைய மார்க்கத்திற்கும் சம்பந்தமில்லை. எனவே நம்முடைய உம்மத்தை சார்ந்த மனிதர்கள் அடக்கப்படுகிற கபுரிஸ்தானத்தில் இவரை அடக்க வேண்டாம் என்று நாங்கள் ஆலோசிக்கிறோம் என்பதும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், உண்மை அதுவாக தெரிகிறது. உடனே சொன்னார்களாம், வேண்டாம், இவரை நம்முடைய கபரில் அடக்க வேண்டாம், வேறு எங்கு அடக்குவதற்கு நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஆடு மாடுகள் செத்தால் நாங்கள் ஓரிடத்தில் கொண்டு போய் புதைப்போம், அந்த இடத்தில் இவரையும் கொண்டு போய் புதைத்து விடலாம் என்று நினைத்து எல்லோரும் ஒன்றுபட்டு அதே போன்று அவருடைய ஜனாசாவை தூக்கிச் சென்று ஆடு மாடுகளை தோண்டி புதைக்கக்கூடிய இடத்தில் தூக்கி புதைத்து விட்டு வந்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வஹி அறிவிக்கிறான், ஓ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, யாருடைய ஜனாசாவை கொண்டு போய் நீங்கள் ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் புதைத்து விட்டு வந்தீர்களோ அந்த ஜனாசாவை மீண்டும் நீங்கள் உங்கள் கையால் தோண்டி எடுத்து அதை நீங்களே குளிப்பித்து நீங்களே கபன் செய்து நீங்களே தொழுக வைத்து உங்களுடைய உம்மத்தினர்கள் அடக்கம் செய்யப்படுகிற இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வகி அறிவிக்கிறார். இதை கேட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே செய்து விடுவார்கள். ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னால் நபிமார்கள் உடனே செய்து விடுவார்கள். அதே போன்று செய்கிறார்கள், மக்களை கூட்டுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்திருக்கிறான், எனவே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை தோண்டி எடுத்து எல்லா செயலையும் செய்து அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ், இவர் 200 வருட காலம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் தவறை தவிர எதையும் செய்யவில்லையே, அப்படி இருக்க இவருக்கு ஏன் நீ இந்த உயர் அந்தஸ்தை கொடுத்தாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு பதிலளிக்கிறான், இவர் அயோக்கியத்தனத்தின் சொந்தக்காரர், தவறான செயலில் ஈடுபடக்கூடியவர் என்றாலும் இரவு நேரத்தில் அமர்ந்து கொண்டு தௌராத்தை விரிப்பார், தௌராத்தை விரித்து என் ஹபீபான என் ஆஷிக்கான என் மஷூக்கான சையதுனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர் வருகிற பொழுது அதை சங்கையோடு தன்னுடைய கண்களில் ஒத்திக்கொள்வார், அந்த பெயர் நாமத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு இரவும் அவர் செய்த காரணத்தால் 200 வருட காலம் அவர் செய்த அயோக்கியத்தனங்களை இந்த புனித பெயரின் பொருட்டால் நான் மன்னிக்கிறேன், அவரை என் நேசர்களில் ஒருவராக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான் என்றால், அருமையானவர்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாட்டை நாம் நினைத்து பார்க்கிறோம். யார் அந்த கண்மணி நாயகம்? நாம் இன்றைக்கு அவர்களுடைய புனித விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், என் ஹபீபான என் ஆஷிக்கான என் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இந்த கட்டத்திலும் வேதனையை கொடுக்க மாட்டேன், நான் வேதனையை கொடுக்க மாட்டேன். இந்த மீலாதின் மூலம் நாம் ஒரு உறுதியை எடுக்கலாமா? எடுத்துக்கொள்வோம். நாங்கள் என்ன வேதனையா கொடுக்கிறோம் என்று நாம் சொல்லலாம். கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும் என்றார்கள். என்னுடைய மௌத்தும் உங்களுக்கு சிறந்தது, என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு சிறந்தது என்றார்கள். மௌத்து எப்படி சிறந்தது எங்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது என்ன பதில் சொன்னார்கள்? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எனக்கு எடுத்து காட்டப்படும், அது நல்லதாக இருந்தால் நான் மகிழ்ச்சி உறுவேன், மோசமானதாக இருந்தால் நான் கண்ணீர் வடித்து உங்களுக்கு துஆ செய்வேன், இஸ்திஃபார் செய்வேன், நான் வேதனைப்படுவேன் என்று கண்மணி மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தஃபா. கொஞ்சம் அப்படியே சப்தம் குறையுதுமா, செலவாற்று சப்தம் குறையுது. கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது கொண்டிருக்கிற அந்த பாசம், என் உம்மத்தை சார்ந்த ஒருவன் ஒரு தவறு செய்தால் அது எனக்கு காட்டப்படும், நான் வேதனைப்படுவேன் என்கிறார்கள். நாம் தவறு செய்கிறோம் என்றால்
கண்ணால், காதுகளால், இதயத்தால், பேச்சால், செயல்பாடுகளால் ஒரு தவறை செய்கிறோம் என்றால், மக்கத்து மாமலர் மதீனத்தின் பேரரசர் முஹம்மது முஸ்தபா, பெயருக்கே சிறப்பை வழங்கிய முஹம்மது முஸ்தபா அவர்களின் பெயர் புகழப்பட்டவர். அவர்களின் கொடி லிவாவுல் ஹம்த், புகழுக்குரிய கொடி. அவர்களின் முற்கால பெயர் அஹமத், புகழுக்குரியவர். அவர்கள் வாழ்ந்த காலத்தின் பெயர் முஹம்மது, நாளை கியாமத்தின் பெயர் மஹ்மூத், எல்லாம் புகழுக்குரியது. அவர்கள் இருக்கும் இடம் மகாமே மஹ்மூதா, புகழுக்குரிய இடம். அந்த ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் வேதனைப்படுத்தலாமா? என்னருமை வாலிபர்களே, அடுத்தவனை இழிவாக பேசி, அடுத்தவர்களை கீபத் பேசி, அவர் அடுத்தவர்களை புறம் பேசி, அடுத்தவர்களுடைய குற்றங்குறைகளை நாலு பேர்களுக்கு மத்தியில் பரப்பிவிட்டு, என் கண்மணி நாயகத்திற்கல்லவா வேதனையை உண்டாக்குகிறோம், அதை இனிமேல் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்று இந்த மீலாதின் மூலம் உறுதியெடுப்போம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது? ஒரு மணி நேரத்திற்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவியது. ஒரு மணி நேரத்திற்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவுகிறது என்றால், என்னருமை சகோதரர்களே, அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் ஒரு நாள் மாலை நேரம் ஒரு கலாவத், ஒரு விதமான ஒரு தவறு நடந்து, ஒரு கொலை நடந்து, அதற்குரிய தீர்ப்பை எதிர்பார்த்து உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சி பீடத்திற்கு வருகிறார்கள். வந்ததும் உமர் ரழியல்லாஹுன்னு விசாரிக்கிறார்கள், எங்கிருந்தோ வந்த ஒருவர் கல்லை தூக்கி போட்டு ஒரு நபரை கொலை செய்து விடுகிறார். கொலை உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. அந்த கொல்லப்பட்டவருக்கு இரண்டு ஆண் மக்களும் வந்து நிற்கிறார்கள். கேட்டபொழுது சொன்னார்களாம் ஆண் மக்கள், நாங்கள் இவரை மன்னிக்க போவதில்லை, இவர் எங்களுடைய தந்தையை கொலை செய்திருக்கிறார், எனவே இவருக்கு கொலைக்கு கொலையே தண்டனை என்று சொன்னதும், கொன்றவர் கொலை செய்தவர் அவர் சொல்லுகிறார், தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நாள் இரவு நேரம் கொடுங்கள், நான் என்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துவிட்டு வந்து என்னுடைய குடும்பத்திற்கு உரிய முறைகளில் ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன், நான் சிலரிடம் கடன் வாங்கி இருக்கிறேன், சிலருடைய அமானிதங்களை வாங்கி வைத்திருக்கிறேன், அவைகளையெல்லாம் ஒப்படைத்து விட்டு வருகிறேன், எனக்காக ஜாமீன் ஏற்பதற்கு யார் இருக்கிறார் என்று கேட்கிற பொழுது, யாராவது ஏற்பார்களா, இவர் வெளியூர்காரர், இவர் யார் என்று தெரியாது, கொலை குற்றத்தினால் தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டவர், இவருக்கு பொறுப்பேற்றால் உரிய நேரத்தில் நாளை மாலைக்குள்ளால் இவர் வரவில்லை என்றால் யார் ஜாமீனானாரோ அவருடைய தலை வெட்டப்படும். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து சொல்கிறார்களாம், யா கலீஃபா உமர் நாயகம் அவர்களே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவருக்கு நான் ஜாமீன் ஏற்றுக்கொள்கிறேன், நாளை இவர் வரவில்லை என்றால் என் தலையை வெட்டுங்கள், இவரை அனுப்பி வையுங்கள். உமர் நாயகம் கேட்கிறார்கள், இவர் உங்களுக்கு பழக்கமா, இவரை முன்னால் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது, எனக்கு இவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் வஃபீ வஜிஹி சிமாத்துல் ஈமானி, இவருடைய முகத்தில் நான் பார்க்கிறேன் ஈமானின் பிரகாசத்தை நான் பார்க்கிறேன், எனவே அதற்காக இவரை நான் அனுப்புகிறேன். இப்பொழுது அவர் போய்விட்டார், சபை கலைகிறது. மறுநாள் அசர் தொழுகைக்கு பின்னால் மகரிப் நேரம் நெருங்குகிற நேரத்தில் இவர் வர வேண்டும். மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு வந்து முன்னால் அமர்கிறார்கள், வரவில்லை என்றால் என் தலையை வெட்டுங்கள். இப்பொழுது மகரிப் நேரம் நெருங்குகிறது, மக்கள் எல்லாம் திகைப்பில் பார்க்கிறார்கள், ஒரு தவறும் செய்யாத அபு தர்தா கொல்லப்பட்டு விடுவாரோ, எங்கிருந்தோ வந்த ஒரு நபரை அவருக்காக வேண்டி ஜாமீன் நின்று இவர் கொல்லப்படுவாரோ என்று சபை நிசப்தமாக ஒரு விதமான கலக்கத்தோடு
பயங்கர நடுக்கத்தோடு நிற்கிற பொழுது சபையை கிழித்துக் கொண்டு அந்த மனிதர் ஓடி வருகிறார். யா கலீஃபா, நான் வந்துவிட்டேன், கலீஃபா நான் வந்துவிட்டேன், வந்துவிட்டேன் என்று சொன்னதும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார வைத்து விட்டு கேட்கிறார்கள், எந்த தைரியத்தில் நீரோ, இந்த ஊருக்கு பழக்கம் கிடையாது, நீர் யார் என்று தெரியாது, உங்களுக்காக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு ஜாமீன் பொறுப்பேற்று நிற்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் ஊருக்கு சென்று விட்டு என்ன தைரியத்தில் திரும்பி வந்தீர்கள், உங்களுக்கு என்ன நிலைமை, ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது, ஹிஃப்து, நான் பயப்பட்டேன், சொல்லப்படுவதை நான் பயப்பட்டேன். என்ன சொல்லப்படுவது? லகது தஹப, நிச்சயமாக சென்று விட்டது. என்னது சென்று விட்டது? ஒரு மனிதனுக்கு அபயம் கொடுத்து அந்த அபயம் கொடுத்ததை நிறைவேற்றும் தன்மை என்பது கெட்டுவிட்டது என்று மக்கள் சொல்லிவிடுவார்களோ? முஸ்லீம்களிடத்தில் அபயம் கொடுத்தால் முஸ்லீம்கள் அந்த அபயத்தை பேணுவார்கள் என்பதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஓடி வந்தேன். நான் மட்டும் இதை நிறைவேற்றவில்லை என்றால் உலகம் என்ன பேசும்? ஒரு முஸ்லிமான மனிதன், அவனுக்கு இன்னொருவர் ஜாமீனேற்றார், ஜாமீனேற்றதற்கு பின்னால் இவர் குறிப்பிட்ட நேரத்தில் வரவில்லை என்பதற்காக இந்த உலக முஸ்லீம்களையே இழிவாக பேசுவார்கள். அதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை, ஓடி வந்து விட்டேன். இப்பொழுது அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்களாம், என்ன தைரியத்தில் நீங்கள் இவருக்காக பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள், ஜாமீனேற்றுக் கொண்டீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஃபுத்து அய்யு கால, சொல்லப்படுவதை நான் பயப்பட்டேன். ஒரு மனிதர் அபயம் கேட்கிறார், அவருக்கு அபயம் என்பது மினன்னாசி, ஜனங்களை விட்டும் அபயம் போய்விட்டது. முஸ்லீம்களிடத்தில் அபயம் கேட்டால் முஸ்லீம்கள் அபயம் கொடுக்க மாட்டார்கள் என்று முஸ்லீம்களின் மீது ஒரு அவப்பெயர் வரும் என்பதை நான் பயந்தேன். எனவே நான் அபயம் கொடுத்தேன். ஒருவர் சொல்கிறார், நாளை அபயம் கொடுத்ததற்கு பின்னால் அந்த அபயத்திற்கு உரிய முறையில் வந்து அதை வீட்டவில்லை என்றால் வஃபா, லக்கத் தஹபல் வஃபாவு மினன் நாசி என்பது வந்துவிடுமே என்று நான் பயந்து வந்தேன். ஒருவர் சொல்கிறார், ஒருவர் அபயம் கேட்டால் அவருக்கு அபயம் கொடுக்காத முஸ்லீம்களா என்று இந்த சமுதாயம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது கொல்லப்பட்ட நபரின் இரண்டு பிள்ளைகளும் ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடிக்கிறார்களாம். இந்த காட்சியை பார்த்து எங்க வாப்பாவை கொன்றவர் எவ்வளவு மான மரியாதை உள்ளவராக இருக்கிறார், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஓடி வந்து தன் தலையை கொடுக்கிறார். அவருக்கு அபயம் கொடுப்பதற்காக சையதுனா அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு தன் உயிரை பணயம் வைத்து அபயம் கொடுக்கிறார். அந்த இரண்டு பிள்ளைகளும் சேர்ந்து சொன்னார்களாம், யா கலீஃபா, உமர் நாயகம் அவர்களே, லக்கத் அஃபௌனா அன்ஹு, நாங்கள் அந்த மனிதரை மன்னித்து விட்டோம், நாங்கள் அந்த மனிதரை மன்னித்து விட்டோம், லக்கத் அஃபௌனா அன்ஹு. சிந்தனை இங்க மாட்ட வேண்டாம், எல்லாம் இங்கே பார்த்தா போதும். அவரை நாங்கள் மன்னித்து விட்டோம். உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்களாம், என்ன, நீங்கள் தானே மன்னிக்க மாட்டோம் என்று சொன்னீர்கள், இப்பொழுது மன்னிப்பேன் என்ற கட்டத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களே, என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது பதில் சொன்னார்களாம், ஜனங்களை விட்டும் மன்னிப்பு தன்மை முஸ்லீம்களை விட்டும் எடுபட்டு போய்விட்டதோ என்று முஸ்லீம்கள் உலகம் பேசுமே, அந்த பேச்சுக்கு நாங்கள் இரையாக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மன்னித்தார்களாம். இதை பார்த்துவிட்டு ரோம் பாரசீக பேரரசுகளை நடுநடுங்க வைத்து கிடுகிடுங்க வைத்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு மாலை மாலையாக அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்களாம், என்னுடைய ஆட்சியிலா இப்படி ஒருவர் போட்டி போட்டு மன்னிக்க, ஒருவர் போட்டி போட்டு கொண்டு அபயம் கொடுக்க, இன்னொருவர் தன்னுடைய அபயத்தை நிறைவேற்றுவதற்காக தன் தலையை கொடுக்க ஓடி வர, எனக்கு அல்லாஹ் இப்படி ஒரு ஆட்சியை தந்தானே என்று சந்தோஷம் அடைகிற அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி, தற்காலத்தை நினைவுபடுத்தி பாருங்கள், இந்த காலத்தில் மன்னிப்பு என்பது இருக்கிறதா, ஒருவருக்கு ஜாமீன் கொடுப்பது என்பது இருக்கிறதா, கொடுத்த ஜாமீனை
கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இருக்கிறதா? இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் நம்முடைய தலைவர் ஈருலக வேந்தர் ஹபீபான ஆஷிகான மாஷூக்கான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாற்றுகிறது என்று பாருங்கள், வேதனைப்படுத்துகிறது என்று பாருங்கள். நெஞ்சத்தில் கை வைத்து நாம் உறுதியாக இருப்போம், இனிமேல் என்னிடத்தில் யாரிடத்திலும் பழி வாங்கும் தன்மை என்னிடத்தில் வராது, யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன், யாரையும் புறம்பேச மாட்டேன், யாரையும் ஹீபத் கோல் சொல்ல மாட்டேன், யாரையும் மனவேதனைப்படக்கூடிய அளவுக்கு கேலி செய்ய மாட்டேன் சொல்வதற்கு நமக்கு இன்றைக்கு தகுதி இருக்கிறதா? மீலாது விழா கொண்டாடுவது முக்கியமல்ல, மீலாது விழாவின் அடிப்படையில் என் ஹபீபை பேண வேண்டும். மீலாது கொண்டாடுவது என்பது நாம் கொண்டாடலைனா அல்லாஹ் கொண்டாடுவான். மீலாது தொடங்கினது யார் தெரியுமா? மீலாதை தொடங்கியது யார்? நிறைய பேருக்கு சந்தேகம். ஒருத்தர் நம்ம ஊர்லேருந்து நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டான், மீலாதை தொடங்கியது ஒரு யஹூதி என்று பெயரிட்டு நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டார்கள். நான் 3-4 வருடங்களாக அவர்களிடத்தில் அந்த நோட்டீஸோடு கேட்டேன், யூதன் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதற்குரிய ஆதாரத்தையும் போட்டிருந்தாங்க. அல் பிதாயாவன் நிஹாயான்னு ஒரு கிதாபை பார்த்து, அந்த கிதாபு 13 வால்யூம், அத்தனை வால்யூம்ல எங்காவது காட்டித்தாருங்கள் என்று வடிகட்டிய சுத்த போய். மீலாதை முதலில் கொண்டாடியது அல்லாஹ். வைதாகர் அல்லாஹு மீசா கன்னபியீன லமாஆதைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின் ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن. அல்லாஹ் என்ன சொன்னா, நபிமார்களை எல்லாம் கூட்டி வைத்து பின்னால ஒரு நபி வருவார்கள், அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபி வந்தால் அவர்கள் வாழுங்காலத்தில் நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிறந்தால் பிறக்க போவதை வைத்து ஒரு கூட்டம் நடத்தியது யார்? அல்லாஹ். மீலாது விழாவை அல்லாஹ் கொண்டாடுவான். கொண்டாடியதின் பலன் நம்மிடத்தில் வர வேண்டும். நாங்கள் 1439 வருடம் மீலாது கொண்டாடினோம். என் வாழ்க்கையை நான் என் ஹபீபுக்கு அர்ப்பணித்தேன், என் வாழ்க்கையை நான் என்னுடைய ரசூலுக்கு நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணிக்க தயாரா? என்னுடைய சொல்லை என் ஹபீபுக்கு அர்ப்பணித்தேன், என்னுடைய செயல்பாடுகளை என் ஹபீபுக்கு அர்ப்பணித்தேன். அப்படி அர்ப்பணிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாயிருன் நுபுவாவில் இமாம் பைஹக்கி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிய செய்தியை நமக்கு சொல்லித் தருவார்கள். நாமாக இருக்க வேண்டும், நாம் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், நாம் ஒரு உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்க வேண்டும், மஹப்பத்துர் ரசூலில் வாழ்பவனாக இருக்க வேண்டும், சுன்னத்துர் ரசூலில் வாழ்பவனாக இருக்க வேண்டும். தான் தோன்றித்தனமாக பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதல்ல, பிறந்தோம் முஸ்லீமாக பிறந்தோம், முஸ்லீமாக வாழ்வோம், முஸ்லீமாக வஃபாத்தாகுவோம். என் வஃபாத்து என் கண்மணி நாயகம் வரவேற்கும் வஃபாத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானா? நீண்ட ஆயுளை தந்து நாம் மரணிக்கிற பொழுது ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கிற வஃபாத்தாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அஹ்மத் ரிலா கான் பரேலவி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆஷிகை ரசூலாக அகில உலக அளவில் பிரபலமடைந்த ஒரு ஆஷிகை ரசூலாக இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகிற அதே நேரத்தில் பலஸ்தீனில் ஒரு மனிதர் கனவு காண்கிறார், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையோடு யாரையோ வரவேற்க நிற்கிறார்களாம். இதை பார்த்துவிட்டு இந்த பலஸ்தீனில் உள்ள மனிதர் அல்லாஹுவின் ரசூலிடத்தில் கேட்டார்களாம், யார் ரசூல் அல்லாஹ், யாரை வரவேற்க நிற்கிறீர்கள்? கண்மணி நாயகம் சொன்னார்களாம், அதா அஹ்மத் ரிலா கான் என்று என் மீது காதல் கொண்ட ஒருவர் அவர் என்னை நோக்கி வர இருக்கிறார், அவரை நான் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறேன். உடனே அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? பரேலவி என்ற ஊரை சார்ந்தவர். அவரை வரவேற்க நான் நிற்கிறேன் என்றதும் அந்த ஊரை தெரிந்து பிடித்து இவர் பலஸ்தீனில் இருந்து இங்கே வந்து சேருகிற பொழுது 3 ஆகிவிட்டது. பரேலவி வந்து கேட்கிறார், அஹ்மது ரிலா கான் என்று ஒருவர் வாழ்ந்தாரா? ஆம், ஆலா ஹசரத் அவர்கள். அப்படியா?
அவர்கள் இருக்கிறார்களா இல்லை, வஃபாத்தாகி 3 நாட்கள் ஆகிறது. தான் கனவு கண்ட நேரத்தை எழுதி வைத்து குறித்து வைத்து அதை கணக்கிட்டு பார்க்கிறார். இவர் கனவு கண்ட நேரம் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்க காத்திருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன், கருணையாளனே கருணையாளனே, எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து நாங்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கும் காட்சி தர வேண்டும், எங்களையும் வரவேற்க வேண்டும். தகுதி இல்லாமல் நாங்கள் இருக்கலாம், ஆனால் ஆசைப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம். மக்கத்து மாமலரே, மதீனத்து வேந்தரே, சொர்க்கத்து நாயகரே, 200 கோடி முஸ்லிம்களின் இதய நாயகரே, உங்களின் ஆஷிக்கீன்கள் உங்களை பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உங்களிடத்தில் வேண்டுதல் வைக்கிறோம். சுபஹான மௌலிதில் ஓதினோமே, பஸத்து கஃப ஃபாகதி வன் நாதமி அர்ஜு ஜசீல ஃபதலிக்கும் வல் கரமி, என்னுடைய வறுமை என்ற கரத்தை உங்களிடத்தில் விரித்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அர்ஜு ஜசீல ஃபதலிக்கும், உங்களுடைய மகத்தான கொடையை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த கொடையின் எதிர்பார்ப்பை வைத்து கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ், மரண நேரத்தில், எங்கள் மரண நேரத்தில், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எங்கள் மரண நேரத்தில் எங்களை மறந்து விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ். நாங்கள் கதிகலங்கி போயிருக்கும் அந்த நேரம், இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறோமே என்று நினைக்கிற அந்த நேரம், அந்த நேரத்தில் எங்கள் நாவு தடுமாறாமல், எங்கள் இதயம் தடுமாறி விடாமல், எங்களுக்கு கலிமாவை நினைவுபடுத்துங்கள், கலிமாவின் ஆதரே யா ரசூலல்லாஹ். அருமை சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா அராதல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல மா அராத பிஹி மினல் கைரி கதஃப ஃபீ கல்பியல் இஸ்லாம், அல்லாஹ் எனக்கு நலவை நாடிய பொழுது, ஹாலித் இப்னு வலீத் யார் தெரியுமா, சைஃபுல்லாஹ், அல்லாஹுவின் வீரவாள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். மொத்த போர்க்களத்தில் தனிநபராக நின்று படைகளை சீர்படுத்தி 2 லட்சம் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்தவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சருகுதல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக எதிரி கூட்டத்தில் இருந்தவர்கள் ஹாலித் இப்னு வலீத். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் நலவை நாடுகிற பொழுது அல்லாஹ் என்னுடைய உதயத்தில் இஸ்லாத்தை பற்றிய அற்புத சக்தியை தந்தான். அருமையானவர்களே, அருமையானவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமியனாக பிறக்கவில்லை, ஆனால் நாம் இஸ்லாமியனாக பிறந்திருக்கிறோம், இஸ்லாமியனாக வாழ்கிறோமா? வியாபாரத்தில், தொழில்துறைகளில், கொடுக்கல் வாங்கல்களில், மக்களோடு பழகுகிற பழக்கங்களில் ஒரு முஸ்லீமாக வாழுகிறோமா? இவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் நலவை நாடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு கிருபையை தந்தான். ஹுதைபியாவிற்காக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்தில் நான் அந்த ஹுதைபியாவினுடைய ஓரப்பகுதியில் நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய சகோதரன் வலீத் இப்னு வலீத் அவர் இஸ்லாத்தை தழுவியிருந்தார், அவர் என்னை தேடிக்கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெரியும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தேடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஹாலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், நான் ஒரு மறைவான இடத்தில் இருந்து கொண்டிருந்தேன், ஹுதைபியாவில் வைத்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். தூரத்தில் அமர்ந்து கொண்டு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சமுதாயத்தை ஒன்று கூட்டி தொழுகையை நடத்துகிறார்கள். இதை நான் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்துவிட்டு, இது என்ன அற்புதமான மார்க்கம், போர்க்களத்தில் தொழுகிறார்கள், கஷ்டமான நேரத்தில் தொழுகிறார்கள், போர்க்களத்தில் 2-2 ரகாத்தாக தொழுவார்கள், சலாத்துல் கௌஃப் என்ற தொழுகை. அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, நமக்கு மௌத்து வரையிலும் தொழுகை உண்டு. என் கண்மணி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு முன்னாலும் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். சையிதா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்திற்கு முன்னால் தொழுகையை நிறைவேற்றினார்கள். நாமும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. மரணிப்பதற்கு முன்னால் உள்ள வக்து தொழுகையை நிறைவேற்றிய நிலையில் அல்லாஹ் நம்முடைய மௌத்தை தருவானாக. அருமை சகோதரர்களே, நான் பார்த்தேன், ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தேன். இந்த தொழுகை இப்படியும் தொழுவார்களா, இப்படி ஒரு கூட்டமா என்று நான் நினைத்து நான் ஓரிடத்தில் ஒதுங்கி கொண்டேன். அப்பொழுது என் சகோதரர் வலீத் இப்னு வலீத் எனக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார். அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி, உன்னை போன்றவரே ஹாலித் இப்னு வலீதே, உன்னை போன்றவர்கள் வேகமாக இஸ்லாத்தை தழுவி இருக்க வேண்டும், நீ ஒரு அறிவாளி, எனவே இஸ்லாத்தை தழுவு என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார். அந்த கடிதத்தை நான் பார்த்தேன். நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு எனக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. நான் சஃப்வான் இப்னு உமையா என்பவரிடத்தில் நான் வந்தேன். சஃப்வான் இப்னு உமையாவிடத்தில் வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லி நான் இஸ்லாத்தில் சேருவதற்கு ஆசைப்படுகிறேன் என்ற செய்தியை சொன்னதும் சஃப்வான் என்னை பார்த்து சொன்னார், நான் தனிநபராக இருந்தாலும் சரி, நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சரி, இவர் சரிபட்டு வரமாட்டார் என்று அபூஜஹிலின் மகன் இக்ரிமாவை போய் சந்தித்தேன். இக்ரிமாவே, நாம் இஸ்லாத்தை தழுவலாமா என்று கேட்டேன். கேட்டபொழுது சஃப்வான் எந்த பதிலை சொன்னாரோ அதே பதிலை இக்ரிமாவும் சொன்னார். நான் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு வாகனத்தை தயார்படுத்தி கொண்டேன். வாகனத்தை தயார்படுத்தி விட்டு நான் புறப்பட்டேன். புறப்படுகிற பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்திக்கிறேன். சந்தித்து அவர்களிடத்தில் விஷயத்தை சொன்னதும் அவர்களும், சரி நாம் செல்வோம், கண்மணி நாயகத்தை சந்திக்க செல்வோம் என்ற நிலையில் தயாராகிறார்கள். இன்ஷால்லா நான் ஒரு 55 நிறைவுபடுத்தினா 6 வாங்க, 6:30 ஒரு 58 நிறைவுபடுத்தினா ஒரு 5 இன்ஷால்லா இடையில யாரும் எங்கேயும் பார்க்க வேண்டாம். நாம் எங்கே இருக்கிறோம்? ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறோம். அப்படித்தானே? மஹதரால் இல்லை, பயானில் நம்ம அங்கே போயிடணும். போனா தான் பயான். நாம் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டார்கள், நாம் இஸ்லாத்தை தழுவலாமா என்று நான் கேட்டேன். கேட்டபொழுது அவர்கள், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இதற்கிடையில் நான் ஒரு கனவு கண்டேன். எப்படி கனவு? ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு இடத்திலிருந்து விசாலமான இடத்திற்கு வருவதாக நான் கனவும் கண்டேன். சரிதான், நாம் இருக்கிறது குஃப்ரு, எனவே இஸ்லாத்தை நோக்கி வருகிறோம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் உஸ்மானும் சேர்ந்து ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பொழுது இடையில் வைத்து உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் நாங்கள் வந்து கொண்டு அம்ர் இப்னுல் ஆஸ் வருவோம். அப்படியே அமர்ந்து முன்னால் வருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை வரவேற்க வேண்டாமா? அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அம்ர் இப்னுல் ஆஸ் அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல ரழியல்லாஹு அன்ஹு, அவரை சந்தித்தோம். சந்தித்து கேட்டோம், இஸ்லாத்தை தழுவுகிறீர்களா? நானும் அதற்குரிய ஆசையோடு இருக்கிறோம். இப்பொழுது 3 பேர்கள், ஹாலித், உஸ்மான் இப்னு தல்ஹா, அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, 3 பேரும் சேர்ந்து இப்பொழுது மதீனாவை நோக்கி வருகிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தஃபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானாம். ஓ கண்மணியே, நாயகமே, ஹாலித் இப்னு வலீத் உங்களை நோக்கி வருகிறார்கள். கண்மணி நாயகம் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். இந்த செய்தியே ஹாலித் இப்னு வலீதின் சகோதரர் வலீத் இப்னு வலீதுக்கு கண்மணி நாயகம் அறிவிக்கிறார்கள். உடனே தன்னுடைய சகோதரன் காக்காவை சந்திப்பதற்காக வலீத் இப்னு வலீத் ஓடி போகிறார்கள். இடையில் வைத்து சந்தித்து, உன்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் வேகமாக இஸ்லாத்தை தழுவி இருக்க வேண்டும், வாருங்கள் வேகமாக செல்லலாம். நான் மதீனாவில் வெளியில் வைத்து, ஹாலித் சொல்கிறார்கள்,
நான் குளித்து ஒரு புதிய டிரெஸ்ஸை தூக்கி போட்டு ஹாலித் இப்னு வலீத் சொல்கிறார்கள், நான் ஒரு புதிய ஆடை அணிந்து என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நான் தயாரானேன். இதனால் தானே மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது மதீனாவின் வெளிப்பகுதியில் தங்கியிருந்து ஒரு புத்தாடை புனைந்து உள்ளே செல்ல வேண்டும். அல்லாஹ் பலமுறை 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 நெஞ்சி நிக்க நாவி நிக்க இதயம் இனிக்க அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, கண்மணி நாயகத்தை சந்திக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. பூமானை ரௌலாவில் சந்திக்கிற பாக்கியத்தையும், ஹவுதுல் கௌசரில் சந்திக்கிற பாக்கியத்தையும், சிராத்தில் முஸ்தகீம் பாலத்தில் சந்திக்கிற பாக்கியத்தையும், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மீசானில் சந்திக்கிற பாக்கியத்தையும் தருவானாக. பூமான் நபியோடு நாளை சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை, அவர்களின் பொற்பாதங்களை கட்டிப்பிடித்து முத்தமிடும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அருமையானவர்களே, ஹாலித் இப்னு வலீத் மூன்று நபர்கள் ஒன்றாக சேர்ந்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நாங்கள் சென்றோம். சென்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மணி நாயகம் அழைக்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அவருக்கு அவர் செய்த முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறது. ஹாலிதே வாருங்கள், ஹாலிதே வாருங்கள் என்று கண்மணி நாயகம் அழைத்து விட்டு சொன்னார்களாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதாக, அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டினானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். கது குன்று அராலக அக்லா, உங்களுக்கு அறிவு இருக்கிறது என்று நான் நம்பினேன். ரஜவுத்து அல்லாஹ் யுஸ்லிமக இல்லா இலா ஹைரின், நீங்கள் ஹைரான நலவான பாதையில் வருவீர்கள் என்று நான் ஆசைப்பட்டேன். வந்து விட்டீர்கள் ஹாலிதே, வந்து விட்டீர்கள் என்றதும் ஹாலித் பின் வலீத் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு யானவி பைத்தங்க படிச்சிருக்கிறார், கண்மணி நாயகத்தை பார்த்து அந்த ஃபாருதுனூபி வல் மூபிகாத்தில் என்று நாம் ஓதுகிறோமே, அதே பைத்தை கவிதையாக இல்லாமல் சொல்கிறார்கள். எனக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்து தானே தழுவி இருக்கிறா, இதுவரை என்ன பாவம் செய்யலையே, புதிதா இஸ்லாத்துக்கு வந்தா அவங்க ஃபைல் புது ஃபைலா, எந்த விதமான கரை வடியாத ஃபைலா அல்லாஹ் புதிதாக கொடுக்க போகிறான். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்த்து ஃபதுல்லாஹ யக்ஃபிர லஹா, கண்மணி நாயகம் அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், ஹாலிதே பயப்படாதீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், உங்கள் இஸ்லாம் உங்கள் ஃபைலை பரிசுத்தமாக்குறது என்று சொன்னபொழுது மீண்டும் சொன்னார்களாம், என்றாலும் யா ரசூலல்லாஹ் அலா தாலிக்க, நீங்க எனக்கு மன்னிப்பு தேடுங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பான், இஸ்லாமிய மார்க்கம் என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு அதில் சந்தேகம் இல்லை யா ரசூலல்லாஹ் அலா தாலிக்க. உடனே கண்மணி நாயகம் அல்லாஹ் மன்னிச்ச பிறகு எனக்கு என்னப்பாங்க வேலை என்று சொன்னார்களா? இல்லை, அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹாலித் இப்னு வலீத். யா ரசூலல்லாஹ், ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்த என் கண்மணியே நாயகமே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்கள் மஹல்லாவிற்காக துஆ செய்யுங்கள், இந்த ஸ்தாபனம் இன்ஷா அல்லாஹ் பல்கி பெருகி பெரும் ஸ்தாபனமாக மாறுவதற்கு துஆ செய்யுங்கள். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலமே, கௌசுல் ஆலமின் அருமை பாலகரே, அப்துல்லாஹில் காதிரியில் பக்தாதி நாயகமே, உங்களிடத்திலும் வேண்டுதல் வைக்கிறோம், எங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிப்பு கேட்க சொன்னதும், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹாலித் இப்னுல் வலீத் குல்லமா அவுலா ஃபீஹி மின் சத்தி அன் சபீலிக்க, உன்னுடைய பாதையில் என்னென்ன தவறுகள் அவர்கள் செய்திருந்தார்களோ அவைகளை எல்லாம் நீ மன்னித்து விடு என்று அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இதற்கு பின்னால் ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு பெரும் வீரர், ஒரு பெரும் வீரர், ஒரு சரியான போர்படை தளபதி ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்திற்கு வந்ததும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் துஆ செய்ய சொன்னார்கள். பூமானின் புனிதமான பால் ஷரீஃப்
தலைமுடியிலிருந்து ஒன்றை எடுத்து தன்னுடைய தொப்பியில் வைத்து தைத்து கொண்டவர்களாக ஒவ்வொரு போர்க்களத்திலும் கலந்து கொள்வார்களாம். சொல்வார்களாம், என்னுடைய திறமையை வைத்தோ, என்னுடைய வலிமையை வைத்தோ, என்னுடைய ஆற்றலை கொண்டோ, என்னுடைய அறிவை கொண்டோ நான் வெற்றி பெறவில்லை, மாற்றமாக அந்த ரோமத்தை கொண்டு நான் வெற்றி பெறுகிறேன். ஒரு போர்க்களத்தில் வைத்து அந்த தொப்பி காணாமல் போனதும் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னையே மறந்து போர்க்களத்தையே மறந்து அந்த தொப்பியை தேடினார்கள். அந்த பரக்கத்தை பெறுவதற்காகத்தான். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்கள் விழாவை நாங்கள் நடத்துகிறோம். ராபியத்துல் அதவியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்களாம், ராபியத்துல் அதவியா ரழியல்லாஹு அன்ஹா, நான் ஒரு நாளைக்கு 1000 ரகாத் நஃபில் தொழுகிறேன். தொழுது விட்டு சொல்வார்களாம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் இந்த 1000 ரக்காத்தின் நன்மையை எதிர்பார்த்து நான் தொழவில்லை, மாற்றமாக நான் தொழுகிற பொழுது என்னுடைய தலைவர், என்னுடைய ஈருலக வேந்தர், என் ஹபீபான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நினைத்து சந்தோஷப்படுவார்கள், என்னை நினைத்து சந்தோஷப்படுவார்கள். என் உம்மத்தை சார்ந்த ஒரு பெண் 1000 ரகாத் ஒரு நாளைக்கு நஃபில் தொழுகிறாளே என்று நினைத்து என் ஹபீபு சந்தோஷப்படுவார்கள், அந்த சந்தோஷத்துக்கு நான் தொழுகிறேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, மீலாது விழாவை நடத்தி சந்தோஷப்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரையிலும் அல்ல, சொர்க்கத்திலும் மீலாது விழா நடத்துவோம். ஹபீபான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துக் கொண்டு சொர்க்கத்திலும் மீலாது விழா நடத்துவோம். மீலாது விழா கொண்டாடிய வருடத்தில் தான் அல்லாஹ் நமக்கு மௌத்தையும் தருவான். கடைசி வரையிலும் அல்லாஹுடைய இபாதத்தை நடத்தி கண்மணி நாயகத்தின் மஹப்பத்தை பிரியம் வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. உஹது போர்களத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீராவேசத்தோடு போர் செய்து கொண்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு 70 நபர்கள் ஷஹீதாகி சிலர் குற்றுயிராக கிடக்கிறார்கள். அந்த கட்டத்தில் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என் பக்கத்தில் கொஞ்சம் வருவீர்களா யா ரசூலல்லாஹ். அந்த சஹாபியை பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவருடைய ரூஹு பிரியக்கூடிய கட்டம், வெட்டுப்பட்டு குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரத்தில் இருக்கிறார். எதற்காக என் தோழர் அழைக்கிறார் என்று தெரியவில்லையே என்று ஓடி போகிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அவர் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ரஸி அலா கதமைக்க, யா ரசூலல்லாஹ், ரஸி அலா கதமைக்க, உங்க காலுக்கு கீழால் என் தலை இருக்கட்டும் யா ரசூலல்லாஹ், உங்க காலை எனக்கு தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதும் புனிதத்தின் பேரரசு மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் தன் காதை உயர்த்துகிறார். அவருடைய தலைக்கு நேராக அந்த புனித பாதம் இருக்க அவருடைய ரூஹு பிரிகிறது, அவருடைய ரூஹு பிரிகிறது. இந்த பரக்கத்தை நாடித்தான். எங்களுடைய மரணத்திலும் இது போன்ற பரக்கத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்ற ஆசையில் தான் நாம் ஆசிக்கிறோம். அல்லாஹ் ஆஷிக்கீன்களுடைய ஆசையை, ஆசிக்கிற ஆசையை ஆஷிக்கீன்களுக்கு அல்லாஹ் வெறுமனை விடமாட்டான். கண்மணியே நாயகமே, எங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் துணை, எங்கள் மௌத்திலும் நீங்கள் துணை, எங்கள் கபரிலும் நீங்கள் துணை, நாளை மறுமையிலும் நீங்கள் துணை, சொர்க்கத்திலும் உங்கள் அருகாமை எங்களுக்கு வேண்டும். அல்லாஹ் அதை நசீபாக்கி தருவானாக. கண்மணி நாயகம் நமக்கு பங்கு வைத்து தந்தரில் புரிவார்களாக என்ற வேண்டுதலோடு வாய்ப்பளித்த நிர்வாக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். துஆ செய்யுங்கள், நானும் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.